எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ நான் இருக்கிற இடத்துல இருந்து இலங்கையில் போர் நடக்கிறப்ப குண்டு வெடிச்ச சத்தமும் தீ எரிஞ்ச இடமும் தெரியுது. இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து இலங்கைக்கு வரை 80 ரூபாவில் போயிட முடியுங்க. இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்கிறேங்க, இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து 650 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கைக்கு நடந்தே போகலாம். இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான் இப்போ நான் இருக்கிற இடம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் வந்து இருக்கேங்க. இப்போ நான் இருக்கிற தனுஷ்கோடி ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமாக இருந்துச்சு. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூலு, ரயில்வே ஸ்டேஷன், ஒரு சர்ச் அப்படின்னு நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு சுடுகாடாக காட்சி அளிக்கு. இந்த தனுஷ்கோடியில் என்ன இருக்குது, என்ன நடந்தது, இப்போ எப்படி இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த தனுஷ்கோடி பகுதியும் தாண்டி ஒரு 4 கிலோமீட்டர் பயணிச்சு வந்திருக்கோம். இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து அரிச்சல் முனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தனுஷ்கோடிக்கு முன்னாடி இதை நம்ம வந்து பார்த்துறோம். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, இதுதான் இந்தியாவோட தென்கிழக்கு பகுதி, அதாவது இந்தியாவோட எண்டுன்னு சொல்லலாங்க. இங்கிருந்து இலங்கை வெறும் 16 நாட்டுகள் மைல் தாங்க. அதாவது இன்னும் குறிப்பாக சொல்லலாம், திட்டு திட்டாக இருக்கும். நீங்கள் கூகுள் மேப்லாம் பார்த்தீங்கன்னா திட்டு திட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட மொத்தமே 13 திட்டுகள். அதில் 5 திட்டுகள் இந்தியா கிட்டையும், மீது 8 திட்டுகள் இலங்கை கிட்டையுமே இருக்குது. நம்ம இங்கே வந்தோம்னா ஒரு சின்ன ஒரு ரவுண்டான மாதிரி வச்சு நிறைய மக்கள் வந்து சூரிய உதயத்தை பார்க்கறதும் அஸ்தமனத்தை பார்க்கறதுக்கும் இந்த இடத்துக்கு வந்து வர்றாங்க. சரி, இந்த இடத்தை பற்றி, இந்த இடத்துக்கு ஏன் பேர் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறத விட, இந்த ராமேஸ்வரத்தோட வனவர் தேவகுமார் அண்ணன் எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் சார், நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். இப்போ அண்ணனே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு பேர் வந்து அரிச்சல் முனை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க சார். அரிச்சல் முனைன்னா என்ன சார்? அரிச்சல் முனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து இந்தியாவோட தென்கிழக்கோட கடைசி பகுதி. இந்தியாவோட எண்டு, இந்தியாவோட எண்டு, அதாவது தென்கிழக்கோட கடைசி பகுதி. நம்ம தனுஷ்கோடியிலேருந்து இது வந்து ஒரு 4 கிலோமீட்டர் இது அமைஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிச்சல் முனை பேர் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடல் அலைகள்னால அதிகமான மண் அரிப்பு ஏற்பட்டு இந்த இடத்துல வந்து அதிகமாக திட்டுகள் வந்து மாறி மாறி உருவாக்கிட்டே இருக்கு கடலில். நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு திட்டு தெரியும். ஒரு 6 மாதம் கழிச்சு வந்தீங்கன்னா அந்த திட்டு ஃபுல்லாக நிறைஞ்சு கடல் கடல் தின்னா நிறைஞ்சிரும், கொஞ்சமாக தெரியும். இந்த மாதிரி மாறி மாறி வர்றதுனால இந்த பேருக்கு வந்து அரிச்சல் முனைன்னு சொல்லி, அரிக்கிறதுனால அரிச்சல் அரிக்கிறதுனால கடல் அரிப்புனால கடல் அலைகள்னால இந்த மண் அரிப்பு ஏற்பட்டு இது பண்றதுனால அரிச்சல் முனை. நிறைய மக்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்கல்ல? ஆமாங்க சார். ஆனா முதல் இந்த மாதிரி கிடையாது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இந்த அரிச்சல் முனைங்கிற பகுதி வந்து முன்னாடி இருந்துச்சு. 2004 முன்னாடி, அதான் எனக்கு நான் சின்ன பிள்ளைல வேன்ல வந்த மாதிரி ஞாபகம். 2004 முன்னாடியே நீங்க எம்ஆர் சத்திரத்துல இருந்து இங்க வரணும்னா வேன்ல தான் வருவீங்க. அதுக்கு முன்னாடி ரோடு வசதி கிடையாது. 2004 அப்புறம் உங்களுக்கு வந்து இங்க ரோடு வசதி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதனால டூரிஸ்ட் மக்கள் வந்து வர்ற எண்ணிக்கையும் வந்து அதிகமாயிருச்சு. ஓகே, என்ன மக்கள் வர்றாங்க, அதிகமா டூரிஸ்ட் வர்றாங்க, அது நல்ல ஒரு மகிழ்ச்சி தான். ஆனா இருந்தாலும் என்ன ஒரு பக்கம் கவலைன்னா, பிளாஸ்டிக் வந்து அதிகமா அங்க வந்து கரவுதுங்க, அதிகமா பயன்படுத்துறாங்க மக்கள். அது அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அப்புறம் வந்து அவங்களை வந்து இந்த இருக்கிற இங்க கிடக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் வந்து வனத்துறை மூலமா தான் நாங்க வந்து தனுஷ்கோடிக்கு வந்து போகலாம். தனுஷ்கோடி என்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு அங்க போய் காட்டுற. இப்போ நம்ம வந்து தனுஷ்கோடி வந்துட்டோங்க. இந்த தனுஷ்கோடியில் நம்ம முதல் பார்க்குற இடம் வந்து இந்த தேவாலயம். இந்த தேவாலயம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சிதிலம் அடைஞ்சு போயிருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்க. இந்த தேவாலயம் முழுக்க பவளப்பாறைகளையும் செங்கற்களையும் வச்சு ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. ஆனால் மொத்தமாக டெமாலிஸ் ஆயிடுச்சு, மொத்தமாக அழிஞ்சு போச்சு. இது எப்படி அழிஞ்சு நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். முதல் இந்த தனுஷ்கோடியோட ஒரு வரலாறு வந்து பார்க்கணும். இதோட வரலாறு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ராமாயண காலத்தில் வந்து ஆரம்பிக்கும். ராமாயணம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ராமர் சீத்தையை மீட்கிறதுக்காக இலங்கைக்கு போகிறாரு, சரிங்களா? அப்போது அனுமார் இவங்களாம் வச்சு ஒரு பாலம் கட்டுறாரு, அதான் ராமர் பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இப்போதைக்கு வந்து ஆடம்ஸ் பிரிட்ஜ் அப்படின்ற பேரில் கூட சொல்லிக்கிறாங்க. நம்ம இந்தியாவோட தனுஷ்கோடியும் இலங்கையோட தலைமன்னாரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம், அந்த பாலம் தான் இப்போ நம்ம இருக்கிற தனுஷ்கோடி. நம்ம பார்த்த பார்த்தீங்களா அரிசல் முனையில் இந்த பாலம் ரெண்டு தரப்பட்ட வரலாறுகள் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க,
இது வந்து மனிதர் உருவாக்குனது, அதாவது ராமர் கட்டின பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா அது இயற்கையாக உருவான ஒரு கல்லுங்க, ஒரு பவளப்பாறை, அதில் அப்படியே மேலே இருக்குது, நம்ம அது வழியே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் உருவாக்குனதோ இல்லை இயற்கையாக உருவானதோ, ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, பாதை இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிய முடியுது. இன்னும் குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னே, நம்ம ராமநாதபுரம் ராமநாத சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், அந்த தரவுகளின்படி என்ன வருது அப்படின்னா, 14 இப்போ இருந்த 650 முன்னாடியும் பாதை இருந்துச்சு, அதாவது இந்த பாதை வழியாக போக முடியும் அப்படின்னு அதில் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வந்து போகிற மாதிரி இருந்திருக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும், ஏப்பா இங்கே இருந்து ஒரு பாலை இருந்திருந்தா ஏன் சோழர்கள் வந்து அதை களம் செலுத்தி அங்கே போய் போர் பண்ணாங்க, பொன்னியின் செல்வனா ஏன் அங்கே போனார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். தெரிலங்க, ஒருவேளை அந்த பாலம் அவ்வளோ பெரிய படைகளை தாங்குற அளவுக்கு ஒரு வலிமை இல்லாமல் இருந்திருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு கோட்டைகளே ஒரு 400 பலமான கோட்டைகள் ஒரு 400-500 வருஷத்தில் வந்து பலம் இழந்து போகிறப்போ, பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பாலம், இது புராணம், இந்த பாலம் கட்டப்பட்டது புராணம் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. இப்போ புராணத்தை விட்டுருவோம், இந்த தனுஷ்கோடியோட வரலாறுக்கு வந்து வருவோம். இந்த வரலாறுகள் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இடத்துல பல்லவர்களோ பாண்டியர்களோ சோழர்களோ அதிக வரலாற்று தரவுகள் வந்து இல்லை. அப்போ யாரோட தரவுகள் இருக்குது அப்படின்னா, ராமநாதபுரம் சமஸ்தானம், அதாவது ராமநாதபுரம் ராஜா அவர்களுடைய நிறைய தரவுகள் தான் இங்கே வந்து நமக்கு கிடைக்குது. இதை நம்ம எப்படி அறியலாம் அப்படின்னா, அவங்களோட வம்ச பெயர்களை வச்சு அறியலாம். அவங்களோட வம்ச பெயர் வந்து சேதுபதி அப்படின்னு வந்து முடியும். சேதுபதி அப்படின்னா என்ன, அதாவது சேதுபதினா அந்த ராமர் பாலத்தின் காவலன் அப்படின்னு வந்து அது கருத்தங்க. இதை வச்சு நம்ம ரொம்ப எளிமையாக இந்த இடத்த ஆட்சி பண்ணது ஃபுல்லாக அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோழர்கள் கால கல்வெட்டுகள்லேயும் பாண்டியர்கள் கால கல்வெட்டுலேயும் இந்த இடத்த எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த ஊருக்கு பேர் செவ்விருக்கை நாடு அப்படின்னு அதில் வந்து சொல்கிறாங்க. ராமநாதபுரம் அவங்க சமஸ்தானத்துக்கிட்ட இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் வர்றாங்க. இந்த பிரிட்டிஷ் இந்த தனுஷ்கோடியை ரொம்ப முக்கியமான ஒரு இடமா பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா நீங்கள் கொழும்புலேருந்து நீங்கள் எங்கே கன்னியாகுமரி வரணும்னா கூட ரொம்ப தூரம், ஆனால் இந்தியாவையும் இலங்கையும் ரொம்ப சீக்கிரம் இணைக்கிறது இந்த ஒரு இடம் தான். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இது ஒரு முக்கியமான ஒரு துறைமுகம் வச்சுக்கிட்டு இங்கேயும் இலங்கைக்கும் போயிட்டு வர்றதுக்காக அவங்க வந்து ரொம்ப முக்கியமாக அந்த நகரத்தை வந்து உருவாக்குனாங்க. இங்கே வந்து ஒரு சர்ச் கட்டியிருக்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம, அதாவது சென்னையில் டிக்கெட் எடுத்தோன்னா இங்கே வரைக்கும் நம்ம வந்து இங்கேருந்து நமக்கு படகுல கொடுப்பிடுறாங்க 80 ரூபா டிக்கெட்டு. அந்த டிக்கெட் 80 ரூபா, அன்றைக்கி 80 ரூபா டிக்கெட் எடுத்தோம்னா இலங்கை வரைக்கும் வந்து போக முடியும். நிறைய பேர் இந்த தேயிலை தோட்டத்துக்கலாமே அப்படி தான் போய் வேலைக்கு போனாங்க இலங்கைக்கு. இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நிறைய பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு இடம், இப்போ நான் காமிச்ச தேவாலயம் மாதிரியோ இல்லை நிறைய கடைகள் மாதிரியோ இருந்தது, நிறைய வரலாறுகள் இருந்தது, எல்லாமே இருந்தது. எது வரைக்கும், 1964 வரைக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 1964 டிசம்பர் மாதம் வரைக்கும், அந்த டிசம்பர் மாதம் ஒரு பொல்லாத மாதம் அப்படின்னே சொல்லலாம், ஒரு மோசமான மாதமாக வந்து மாறிடுச்சு. டிசம்பர் 17 1964 அந்தமானில் வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுது. அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படியே அந்தமானிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக சூறாவளியை மாறி அது வந்து ஒரு புயலாக வந்து மாற ஆரம்பிக்குது. 21 டிசம்பர் 1964 அது அப்படியே சிலோனை நோக்கி வருது. கிட்டத்தட்ட 250 மைல் பர் வேகத்தில் அது அப்படியே நகர்ந்துக்கிட்டே வந்து வருது, சரிங்களா. 22, 23 இந்த 2 தேதிகள் டிசம்பர் 1964 அந்த புயல் ரொம்ப ரொம்ப கொடூரமாக இப்போ நம்ம இருக்கிற இந்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடியை தாக்குது. கிட்டத்தட்ட 8 கஜம் உயரம் அந்த அலைகளை வந்து அவ்வளவு வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே புயல் இங்கே இருந்த இவ்வளவு இந்த இடத்த நம்பி இருந்த நிறைய கடைகளை வச்சுருந்த நிறைய ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையுமே அடித்து சுக்கு நூறாக்கிட்டு அப்படி அந்த என்ன கோவம் தெரில அப்படியே சுக்கு நூறாக்கிட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1000 மக்கள் இறந்துட்டாங்க. அதில் ஒரு சோகம் என்னென்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக வந்தது உலக அளவில், அது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக வந்தது. அப்போது ஒரு ட்ரெயின் இருக்குங்க, நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன்ல, சென்னைக்கு நீங்கள் டிக்கெட் வாங்கினா இங்கே வரைக்கும் வர முடியும். அதே ஒரு ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின் வந்துருக்கு பாம்பனில் இருந்து இங்கே தனுஷ்கோடி வரைக்கும் வர ட்ரெயின். அந்த ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கப்போ புயல் தாக்கி அந்த ட்ரெயினும் சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 7 பெட்டிகள், 100,000 மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தோராயமாக தான் சொல்கிறாங்க, எத்தனை பேரும் குறிப்பாக தெரில. 1000 பேர் அந்த புயலால் இறந்து போயிட்டாங்க. அதோட வழியை நான் உங்களுக்கு சொல்கிறத விட இந்த இடத்துல இன்றைக்கி இந்த மண்ணின் மைந்தர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களே உங்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் கேளுங்க. பெரிய சிட்டியாக இருந்ததுங்க ஐயா தனுஷ்கோடி. சிட்டின்னு சொன்னால் சென்னை டு தனுஷ்கோடி தான் ட்ரெயினு. இங்கேருந்து இலங்கைக்கு கப்பல் வழியாக இலங்கைக்கு போகிறது ஒரே டிக்கெட்லையே, அவ்வளோ பெரிய நகரமாக இருந்துச்சு. ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகிறனா கூட தனுஷ்கோடில் தான் சாமான் வாங்கி கொண்டு போகணுமா, ஏன்னா அவ்வளோ பெரிய சிட்டி இங்கே தான் தனுஷ்கோடில். எல்லா பக்கம் எல்லா நகரமும் இங்கே தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கையில் ஒரு நாள் 1964 பெரிய புயல் வந்திருக்கு. இது இந்திய பெருங்கடல், இது வங்காள விரிகுடா.
இந்த கடல் தான் பொங்கி வந்து அப்படியே ஒரு நைட்டில் அழிச்சிருக்கு. காற்று மழையும் பயங்கரமாக வந்திருக்கு அந்த நேரத்தில். காற்று இந்த கச்சாங்காற்று வந்தோடனே கையிறக்க போக முடியலையா, யாருமே வெளியே போக முடியாத நேரம் வந்திருக்கு. அந்த நேரத்தில் கையாட்டி இறங்கினா தான் ட்ரெயின் உள்ளே வருமா, கையிறக்காம முடியாமல் இருக்கணும்னா ட்ரெயின் அங்கேயே நின்றுச்சு. அப்போ அந்த நைட்டு ஒரு 11 மணிக்கு சரியான புயல் வந்து அப்படியே கடல் பொங்கிருந்தான். எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் அங்கே பெரிய மணல் திட்டில் இருந்தவங்க. அப்போ அந்த பறவைகள்லாம் செங்கானார பறவைகள்லாம் வந்து வீட்டுக்குள்ளே நிறையா வந்து ஒளிஞ்சிருக்கு நிறையா. எங்கள் அப்பா தான் பார்த்துருக்காரு, என்னடா இவ்வளோ பறவை வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா வீடுகள்லாம் விளந்து விளந்து போயிட்டு இருந்திருக்கு. பக்கத்தில் இருந்த வீடு பூரா அப்படியே அழிஞ்சு போயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தா தான் புயல், அதோட வந்து தோணியை வந்து எடுக்க வந்திருக்காரு. எங்கள் தோணி போட்டிருந்தார் எங்கள் அப்பா, தோணியை போய் காப்பாற்றுமேன்ட்டு வந்திருக்காரு. வந்து இந்த தோணியை காப்பாற்ற முடியலை, வர முடியலை. அதோட வந்து அந்த தண்ணியில் போனவங்களாம் ஒரு சில பேரை காப்பாற்றி காப்பாற்றி கரையை கொண்டாந்து சேர்த்துட்டாரு. சேர்த்துட்டு எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் காலையில் 4 மணியை போல தான் தண்ணி வடிஞ்சிருக்கு, தண்ணி குறைஞ்சிருக்கு. அந்த புயலோட இந்த காற்று திரும்பி வந்து இந்த சோலா காற்று வந்த உடனே தண்ணி ஓட்டம் கம்மியாயிருச்சு. அதோட தண்ணி குறையவும் தான் எல்லாருக்கும் இடுப்பு மூட்டு தண்ணிகளை அப்படியே ராமேஸ்வரம் போய் சேர்ந்துட்டாங்களாம் எல்லோரும் நாளுக்கு போய். நாங்கள் இங்கே இருந்த மீனவங்க பூரா மண்டபம் கேம்பில் போய் எல்லோரும் அங்கே ஒண்டி சேர்த்துட்டாங்க. அந்த ட்ரெயினும் கடலில் போயிருச்சு. காலையில் வந்து பார்த்தா நிறைய பணமாக கிடந்திருக்கு எல்லா பக்கமும். இங்கே இருந்தவங்க அந்த அரிச்சலையெல்லாம் பெரிய சத்திரம் இருந்திருக்கு, சாதுகள் சத்திரம் இருந்திருக்கு, எல்லாருமே கடலில் போயிட்டாங்களாம் அங்கே உள்ளவங்கள்லாம். இந்த கடல் தாங்க இந்த மீனவர்களோட தாய் அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு என்ன கோபமோ தெரியல, 1964 ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டு போயிருச்சு. ஆனால் இந்த உள்ளூர் மக்கள் இங்கேருந்து போனவங்க திரும்பவும் இங்கே வந்து இங்கே வாழ்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி இந்த தனுஷ்கோடி திரும்ப திரும்ப மீட்டு உருவாக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய மறுபடியும் கடைகள் வருது, நிறைய சுற்றுலா பயணிகள் வர்றாங்க, மக்கள் மறுபடியும் இங்கே நிறைய பேர் தங்க ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரமே இந்த இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் சீக்கிரமே வந்து வரணுங்க. இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தனுஷ்கோடி இவ்வளோ வரலாறு இருக்குது, இப்படி இருந்திருக்கு, இன்னென்னலாம் நடந்திருக்கு, இவ்வளோ இடங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு எல்லாமே தெரியணுங்க. இந்த வரலாறு இன்று பகிரப்பட்டால் மட்டும்தான் இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும். இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி நமக்கு தெரியாத, நமக்கு தெரிஞ்சோ அங்கே போக முடியாத பல இடங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்குறேன். அடுத்த ஒரு பயணத்தில் சந்திக்கலாம்.